அடுத்ததாக நம்ம ஒரு செய்திகளை பார்க்கலாம். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் விடிய விடிய கொட்டி தீர்ந்த கனமழையால் வெள்ளக்காடாக மாறியது. தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக சீர்காழியில் 43.6 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. பூம்புகார் சுனாமி குடியிருப்பை மழைநீர் சூழ்ந்திருப்பதால் மக்கள் கடும் இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர். பாலசுப்பிரமணிய நகர், கல்யாணி ஸ்ரீனிவாசபுரம் நகர், வசந்தம் நகர் உள்ளிட்ட பகுதிகளிலும் 1000க்கும் மேற்பட்ட வீடுகளை வெள்ளநீர் சூழ்ந்துள்ளது. கொள்ளிடத்தில் 31 சென்டிமீட்டரும் சிதம்பரத்தில் 27.4 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் பெய்த கனமழையால் 30,000 ஏக்கருக்கும் மேற்பட்ட சம்பா தாளடி பயிர்கள் மழைநீரில் மூழ்கின. நடவு செய்து 10 நாட்களே ஆன நிலையில் விளைநிலங்களை வெள்ளம் சூழ்ந்திருப்பதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். பயிர்கள் அழுகக்கூடிய நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் உரிய இழப்பீடு வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகையில் பெய்த கனமழையால் வேளாங்கண்ணி பிரதான சாலையில் குளம் போல் மழைநீர் தேங்கியுள்ளது. அக்கரைப்பேட்டை வழியாக வேளாங்கண்ணிக்கு செல்லும் சாலையில் மழைநீர் வடிகால் வசதி இல்லாததால் மழைநீர் தேங்கி நிற்கிறது. இதனால் அந்த வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்துக்கு ஆளாகியுள்ளனர். இதற்கிடையே ராட்சத மோட்டார் பம்புகள் மூலம் மழைநீரை அகற்றும் பணி துரிதப்படுத்தப்பட்டுள்ளது. திருவாரூரில் பெய்த கனமழையால் நிம்மேலி கிராமத்தில் சுமார் 1000 ஏக்கர் பரப்பளவில் சம்பா நெருப்பெறிகள் மழைநீரில் மூழ்கின. கடந்த ஒரு வார காலமாக பெய்து வரக்கூடிய கனமழையால் வயலில் தேங்கியுள்ள மழைநீரை வடிய வைப்பதற்கான வடிகால் வாய்க்கால் தூர்வாரப்படவில்லை என்று விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர். ஏக்கர் ஒன்றுக்கு 10,000 ரூபாய் வரை செலவு செய்திருக்கும் நிலையில் செலவு செய்த பணத்தை கூட எடுக்க முடியாது என்றும் அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். வடிவாய்க்கல்லாம் வெட்டாததான் காரணமே. இப்போ வந்து வடிவாய்க்கா வெட்டி இருந்தாக்க இந்த தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிஞ்சிருக்கிறோம். இப்போ இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி பெஞ்ச மலையில தான் எல்லாம் தெளிச்சு கிழிச்சு எல்லாம் வடிகட்டி எல்லாம் வச்சிருக்கிறோம். இருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே முழுகி போய் அழுகி போகிற கண்டிஷனில் ஆயிருக்குது. கடலூர் மாவட்டம் விருதாசலத்தில் பெய்த கனமழையால் அங்குள்ள குளப்பாக்கம் பகுதி வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. இடைவிடாது கொட்டி தீர்த்த கனமழையால் அப்பகுதி தனித்தீவு போல காட்சியளிக்கிறது. இதனால் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாமல் மக்கள் கடும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். கால்வாய்களை தூர்வார அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிவகங்கை மாவட்டத்தில் பெய்த கனமழையால் ஒரே நாளில் 6 வீடுகள் இடிந்து சேதமடைந்தன. மானாக்குடி, கோவனூரில் தலா 1 வீடும், படமாத்தூர், முத்தனேந்தல் பகுதிகளில் தலா 2 வீடுகளும் இடிந்து விழுந்தன. அதிர்ஷ்டவசமாக வீடுகளில் யாரும் இல்லாததால் உயிர் சேதம் ஏற்படவில்லை. இடிந்து விழுந்த வீடுகள் குறித்து வருவாய்த்துறையினர் ஆய்வு மேற்கொண்டு இழப்பீடு வழங்க நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். அரியலூர் மாவட்டம் செந்தூரை அருகே கனமழையால் தரைப்பாலம் மூழ்கியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அரியலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்ததால் செந்தூரை அருகே உள்ள தளவாய், ஈச்சங்காடு கிராமங்களுக்கு செல்லும் உப்பு ஓடை தரைப்பாலம் நீரில் மூழ்கியது. இதை பார்வையிட்ட மாவட்ட ஆட்சியர் ரமண சரஸ்வதி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். வாகனங்கள் அனைத்தும் மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டன. திருநெல்வேலி மாவட்டம் மணிமுத்தாறு அணையிலிருந்து கிசான சாகுபடிக்காக தண்ணீர் திறக்கப்பட்டது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டதை தொடர்ந்து மாவட்ட வருவாய் அலுவலர் ஜெயஸ்ரீ செல்லையா அணையிலிருந்து தண்ணீரை திறந்து வைத்தார். 141 நாட்களுக்கு தண்ணீர் திறக்கப்படக்கூடிய நிலையில் 2756 ஏக்கர் நிலங்கள் பயன்பெறும் என்று மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விவசாயிகள் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கோவையில் துணை மின் நிலையத்துக்குள் காட்டு யானைகள் புகுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மருதமலை வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய 6 காட்டு யானைகள் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துக்குள் புகுந்தன. பின்னர் அதன் அருகே அமைந்துள்ள துணை மின் நிலையத்துக்குள் சென்றன.
இதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த மின்வாரிய ஊழியர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மின் இணைப்பை துண்டித்தனர். தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் யானைகளை வனப்பகுதிக்கு விரட்டினர். கோவை கார் வெடிப்பு சம்பவம் தொடர்பாக சீர்காழி அருகே அல்பாஷித் என்பவருடைய வீட்டில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் செல்போன்கள் மற்றும் ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. திருமலை வாசலைச் சேர்ந்த அல்பாஷித் ஆம்புலன்ஸ் ஓட்டுநராக உள்ள நிலையில் அறக்கட்டளையும் நடத்தி வந்தார். நிலையில் நேற்றைய வீட்டில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் 6 மணி நேரம் சோதனை மேற்கொண்டனர். இந்த சோதனையில் 2 செல்போன்கள் சிம் கார்டுகள் பென்ட்ரைவ் உள்ளிட்டவை கைப்பற்றப்பட்டன. செங்கோட்டை திருநெல்வேலி இடையே இயக்கப்படும் பயணிகள் ரயிலில் கல்லூரி மாணவர்கள் படிக்கட்டுகளில் பயணம் செய்யும் காட்சி வெளியாகியுள்ளது. தினமும் இந்த ரயிலில் கல்லூரி மாணவர்கள் அலுவலகம் செல்வோர் பயணிக்கின்றனர். காலை வேளையில் கூட்டம் அதிகம் இருக்கும் நிலையில் கல்லூரி மாணவர்கள் ஆபத்தை உணராமல் படிக்கட்டுகளில் பயணம் செய்கின்றனர். கல்லூரி நிர்வாகங்கள் மற்றும் ரயில்வேத்துறை மாணவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. வேலூர் சிஎம்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முதலாம் ஆண்டு மாணவர்களை ராக்கிங் செய்த 7 மாணவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. வேலூர் சிஎம்சி மருத்துவமனையில் முதலாம் ஆண்டு மாணவர்களை இறுதியான மாணவர்கள் ராக்கிங் செய்த வீடியோ அண்மையில் சமூக ஊடகங்களில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த விவகாரத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த 4 மாணவர்களும் வடமாநிலத்தைச் சேர்ந்த 3 மாணவர்களும் கல்லூரியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே பட்டாசு ஆலை விபத்து தொடர்பாக உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். அழகுசிறை கிராமத்தில் அனுஷியா தேவி என்பவருக்கு சொந்தமான பட்டாசு ஆலையில் நிகழ்ந்த விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். ஆலையின் உரிமையாளர் அனுஷியா தேவி, அவர் கணவர் வெள்ளையன் ஆகியோர் தலைமறைவான நிலையில் அவர்களை போலீசார் தேடி வந்தனர். அனுஷியா தேவி விக்ரமங்கலம் காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளார். இதுகுறித்து விக்ரமங்கலம் போலீசார் தகவல் அளித்ததால் சிந்துப்பட்டி போலீசார் அவரை கைது செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டத்தில் உள்ள வருஷப்பத்து, எடமலர் உள்ளிட்ட கிராமங்களில் கனமழையால் சம்பா நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன. இதனால் விவசாயிகள் தவித்து வருகிறார்கள். கூடுதல் விவரங்களுடன் நிகழ்ச்சியில் செய்தியாளர் ராஜசேகர். ராஜசேகர், விவரம் என்ன? தேவப்பிரியன், நேற்று முன்தினம் இரவு தொடங்கிய மழை என்பது இன்று காலை அதிகாலை வரை சீர்காழி வட்டத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா சுமார் 43 சென்டிமீட்டர் மழை அளவு என்பது பதிவாகி இருக்கிறது. இதன் காரணமாக சீர்காழி வட்டத்திற்கு உட்பட்ட வருஷப்பத்து, அதேபோன்று கொள்ளிடம், பல்வேறு இடமணல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் 40,000 ஏக்கர் சம்பா நெல் பயிர்கள் அனைத்தும் மழைநீரில் மூழ்கியிருக்கிறது. அந்த காட்சிகளை தான் தற்பொழுது நாம் நேரடியாக ஒளிப்பதிவாளர் காண்பித்து வருகிறார். நீங்கள் நேரடியாக பார்க்கலாம். இந்த பகுதியில் வந்து பார்க்கும்பொழுது இது கடல் அல்ல, இது அனைத்துமே விவசாய நிலங்கள் தான். இந்த விவசாய நிலங்கள் அனைத்துமே 2 அடி பயிர்கள். ஆனால் ஒரு விவசாயி அந்த பயிரை எடுத்து காமிக்கிறார், கழுத்தளவு தண்ணீரில் நிற்கிறார், அவ்வளவுக்கும் மழைநீர் இருக்கிறது. இங்கு உள்ள வடிகால் வாய்க்கால்கள் முழுவதுமாக மழைநீர் தேங்கி செல்கிறது. எந்த இடத்துல அந்த மழைநீரை வடிய வைப்பது என்று தெரியாமல் விவசாயிகள் மிகுந்த வேதனை அடைந்திருக்கிறார்கள். இந்த ஏராளமான விவசாயிகள் இந்த பகுதியில் குவிந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு இடத்திலையும் பார்க்கும்பொழுதும் மழைநீர் முழுவதுமாக சூழ்ந்திருக்கிறது, மூழ்கியிருக்கிறது, பயிர்கள் அனைத்துமே மூழ்கியிருக்கிறது. 25 நாட்களான சம்பா பயிர்களுக்கு இதுவரை 10,000 ரூபாய் வரை செலவு செய்திருக்கிறோம். என்ன செய்வது என்று தெரியாமல் விவசாயிகள் இங்கு திகைத்து நிற்கிறார்கள். உடனடியாக மழைநீரை வடிய வைத்தால் மட்டுமே இங்கு உள்ள பயிர்களை காப்பாற்ற முடியும் என்ற நிலையில தான் இங்கு உள்ள விவசாயிகள் இருந்து வருகிறார்கள். குறிப்பாக நம்முடைய ஒளிப்பதிவாளர் காமிக்கக்கூடிய பகுதி பார்த்தீங்கன்னா வருஷப்பத்து கிராமம். இந்த பகுதியில் மழைநீர் பார்த்தீங்கன்னா வாய்க்கால் முழுவதுமாக மூழ்ந்து செல்கிறது. அந்த வாய்க்காலும் வயலும் ஒன்றாக இருக்கிறது. தற்பொழுது இந்த மழைநீரை வடிய வேண்டும் என்றால் இந்த வாய்க்கால் தான் செல்ல வேண்டும். ஆனால் வாய்க்கால் முழுவதுமானதால் என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கிறார்கள். தற்போது நீங்கள் நேரடியாக பார்க்கலாம், சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் இங்கு உள்ள விவசாய நிலங்கள் இருக்கிறது. அந்த 3 கிலோமீட்டர் தூரமும் வெறும் மழைநீர் மட்டுமே தெரிந்து வருகிறது. இந்த மழைநீரை வடிவமைப்ப என்ன செய்வது என்று தெரியாமல் விவசாயிகள் இருந்து வருகிறார்கள். இங்கு உள்ள விவசாயி ஒருவர் இருக்கார், அவர்கிட்ட கேட்கலாம், ஐயா இப்போ இந்த ஒரு நாள் பெய்த மழையால் இப்படி மூழ்கி இருக்கிறதா? ஏற்கனவே பெய்யுங்க, சாயங்காலம் 5:30 தொடங்கிச்சு, நைட்டு 11:30 முடிஞ்சிச்சு. 11:30 பார்த்தீங்கன்னாக்கா இதோட நிலைமை என்ன மோசமானது. இப்போ நீங்கள் பார்க்குற மெயின் ரோட்லாம் வழிஞ்சி தண்ணி அந்த போச்சு. இப்போ 2 அடி தண்ணி இறங்கியிருக்கு. இப்போ அந்த ஆள் காமிக்கிறது வந்து இப்போ அவர் வந்து நிற்கிறது வந்து வயலில் நிற்கிறார். அந்த வயலில் வந்து அவருக்கு இப்போ வந்து அவர் 5 அடி உயரம் இருந்தால் கூட இப்போ 6 அடி தான் மேலே தெரிகிறாரு. 5 அடி உயரம் தண்ணி நிற்கிது. இந்த பயிரெலாம் இந்த தண்ணியெல்லாம் வழியினாக்கா இன்னும் 1 வாரத்துக்கு மேலே ஆகும். கண்டிப்பாக இது சுத்தமாக அழிஞ்சிவிடும். ஏன்னா இது ஏற்கனவே இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு முழுக்கு போட்டு இப்போ தான் நேற்று தான் ஏஞ்சிது. நேற்று ஏஞ்ச உடனே மழைன்னா
அஞ்சு மணி மணி நேரமும் ஒரு நிமிஷம் கூட இடி இடிக்காமல் இல்லை, அது மாதிரி மின்னல் எல்லாமே இல்லை. மேக வெடிப்புங்கிறது நாங்கள் எங்கள் ஆய்ச்சியில் இப்போ தான் பார்த்துருக்குறோம். மேக வெடிப்புனா மேக வெடிப்பு தான். நான்லாம் நைட்டு ஃபுல்லாக யாருமே தூங்கலை. எல்லார் வீட்டு உள்ளேயும் தண்ணி நுழைஞ்சிருக்கு. கால்நடையெல்லாம் ரொம்ப படாத பாடுபடுது. மரமட்டையாக ஏகப்பட்ட மரமட்டை சேதம். இந்த குளம்லாம் வேறு எல்லா மீன் வளர்ப்பு குளமும் நொம்பி தண்ணி வடிஞ்சதால் ஏகப்பட்ட மீனும் எல்லாம் சேதமாயிட்டு விவசாயிக்கு வந்து இது வந்து பெரிய இழக்க விவரிக்க முடியாத இழப்பீடு தான். இப்போ இந்த பகுதியில் மட்டும் இல்லாமல் வருஷப்பத்து மட்டும் இல்லாமல் சுற்றுவட்டார பகுதிகளில் எந்தெந்த பகுதிகளில் பாதிப்படைஞ்சிருக்காங்க, இங்கே வந்து எவ்வளோ ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க, அடுத்த கட்டமாக அரசு அதிகாரிகள் என்ன செய்யணும் எதிர்பார்க்குறீங்க? நாங்கள் இதுவரை ஏக்கருக்கு 25,000 செலவு பண்ணியிருப்போம். ஏன்னா நாங்கள் வந்து எல்லாம் 75% முடிஞ்சு போச்சு. நாங்கள் வந்து ரெண்டாவது ஈடு யூரியாவும் போட்டோம், மருந்தும் அடித்து முடிச்சிட்டோம். இன்னும் ஒரு ஈடு யூரியாவும் இதுவும் பொட்டாசியம் போட்டாக்கா எங்களுக்கு விளைஞ்சிரும். அந்த நிலைமையில் இருந்த பயிர் வீணாக போச்சு. இப்போ வந்து நாங்கள் வந்து ஏக்கருக்கு 25,000 கண்டிப்பாக செலவு பண்ணியிருப்போம். அது சுத்தமாக போயிட்டு போன வருஷமும் அடி வாங்கிடுச்சு. இந்த வருஷம் எங்களுக்கு தண்ணி வந்ததே ரொம்ப லேட்டு. ஆனால் மேட்டூர் டேம் திறந்தது வந்து முன்னாடி திறந்துட்டாங்க. ஆனால் எங்கள் ஊருக்கு தண்ணி வந்தது வந்து 4 மாதம் கழிச்சு தான் வந்துச்சு. காரணம் ஆனால் பழவாத்தில் ஏதோ வேலை நடக்குது, தண்ணி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு செப்டம்பர் மாதம் தான் தண்ணி கொடுத்தாங்க. தூர்வாரும் பணிகள் இப்போ மாவட்டத்தில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் தூர்வாரும் பணிகள் எப்படி நடந்துச்சு? இங்கே உள்ள வடிகால் வாய்க்கால்கள், பாசன ஆறுகள், ஏசனல் பீச்சனல் வாய்க்கால் இதெல்லாம் முழுசாக தூர்வாரி இருக்காங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் ஊரில் தூர்வாரின மாதிரி தெரியலிங்க. எங்கள் ஊர் இந்த புறவாய்க்கால் தான் பாசனம். புறவாய்க்கால் வந்து தூர்வாரின மாதிரி தெரியல. புறவாய்க்கால் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி தூர்வாரினது தான், இப்போ தூர்வாரில் ஒன்று. இன்னொன்று இந்த வடிவாய்க்கால் சரியா இல்லை. இன்னொன்று வந்து வெள்ளப்பள்ளம் உப்பநாத்தில் வந்து ஒரு பெட்டம் கட்டுறாங்க. பெட்டம் கட்டுறதுக்காக அவங்க ஒரு மண்ணெண்ணை போட்டாங்க. அந்த மண்ணெண்ணையை சரியாக வெட்டி விடவே இல்லை. அன்றைக்கி கலெக்டர் வந்த கூட நான் அதான் பேசினேன். அதெல்லாம் அவங்க டிவியில் போடவே இல்லை. அந்த பெட்டம் வெட்டி விடாததால் எங்களுக்கு ஏகப்பட்ட பாதிப்பு. இங்கே உள்ள விவசாயிகள் நேரடியாக கேட்டிருக்கலாம், தேவப்பிரியன், முழுவதுமாக தூர்வாரும் பணிகளை மேற்கொள்ளாத காரணம் இன்று இந்த மழைநீர் வடியாததற்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருந்து வருகிறது. இந்த இவர் இப்போ தற்போது பேசிய விவசாயிக்கு சுமார் 60 வயது இருக்கும். அவருடைய வயதில் இது போன்ற மழையை நாங்கள் சந்தித்ததே கிடையாது. சுமார் 5 மணி நேரத்தில் பெய்த மழை மட்டுமே இந்த 43 சென்டிமீட்டர் மழை அளவு. ஆனால் இந்த மழை என்பது ஒரு வாரம் ஆகும். ஒரு வார காலத்தால் இந்த மழைநீர் வடியாததற்கு குறைந்தது ஒரு வாரம் ஆகும். ஆகையால் இந்த பயிர்களை காப்பாற்றுவதற்கான வாய்ப்பே என்பது இல்லை. ஆகையால் மீண்டும் வந்து நடவோ அல்லது நேரடி விதைப்பில் ஈடுபட்டால் மட்டுமே இந்த பயிர்களை செய்ய வாய்ப்பு இருப்பதாக இங்கு உள்ள விவசாயி தெரிவிச்சிருக்காங்க. தேவப்பிரியன், 5 மணி நேரத்தில் சுமார் 43.6 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகியிருக்க தொடர்பான விரிவான தகவல்களையும் விவசாயிகளுடைய பாதிப்பு தொடர்பானையும் விரிவான தகவலை பயன்படுத்திய ராஜசேகர், உங்கள் தகவல்களுக்கு நன்றி. வேளாண் பணிகளை எளிதாக மேற்கொள்ளும் வகையில் அக்ரி ஈஸி என்ற நவீன இயந்திரத்தை கோவை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக துணைவேந்தர் கீதாலட்சுமி அறிமுகம் செய்தார். களை எடுத்தல், பூச்சி மருந்து தெளித்தல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளை செய்யும் இந்த இயந்திரத்தை சார்ஜ் செய்து பயன்படுத்திக் கொள்ளலாம். 10 பேர் செய்யும் பணிகளை இந்த ஒரே இயந்திரம் செய்யும் என தயாரிப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஒரே மெஷின் சின்ன சின்ன அட்டாச்மெண்ட் மாத்துறதால விவசாயத்தில் உள்ள பெரிய சவால்களை, அதாவது லேபர் ரிக்குயர்மெண்ட்டுக்குள்ள பெரிய சவால்களை சந்திக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, ஈஸிலி டிரான்ஸ்போர்ட்டபிள், எங்கே வேணாலும் ஒரு 2-வீலரில் வச்சு எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படிங்கிறதே ஒரு பெரிய இன்னோவேஷன் தான். பொள்ளாச்சி அருகே கேரளாவுக்கு கடத்த முயன்ற 3 டன் ரேஷன் அரிசியை பறிமுதல் செய்த போலீசார் ஒருவரை கைது செய்தனர். மன்னூர் பகுதியில் வீடு ஒன்றில் ரேஷன் அரிசி பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அங்கு சென்ற போலீசார் அரிசியை பறிமுதல் செய்ததுடன் மணிகண்டன் என்பவரை கைது செய்தனர். விசாரணையில் ரேஷன் அரிசியை கேரளாவுக்கு கடத்தி சென்று அதிக விலைக்கு விற்பனை செய்தது தெரிய வந்தது. சிவகங்கையில் கல்லூரி மாணவர்களுக்கிடையே ஏற்பட்ட மோதலில் கார் அடித்து நொறுக்கப்பட்டது. ராஜா துரைசங்கம் அரசு கல்லூரியில் படிக்கும் பொன்சக்தி மற்றும் அக்னிராஜுக்கிடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் பொன்சக்தி தனது தந்தை கல்யாண சுந்தரத்துடன் உணவகத்தில் சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது அங்கு வந்த அக்னிராஜின் ஆதரவாளர்கள் இருவரையும் தாக்கிவிட்டு தப்பினர். சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை கொண்டு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்ட பணமலைப்பேட்டை அருகே மின்கம்பத்தை நடுவில் வைத்து கழிவுநீர் வடிகால்வாய் அமைக்கப்பட்டிருப்பது விமர்சனத்தை ஏற்படுத்தியுள்ளது. மதுரா உமையாள்புரம் வசந்தம் நகரில் நடுவே உள்ள மின்கம்பத்தை அகற்றாமல் அப்படியே வைத்து இருபுறமும் சிமெண்ட் கலவை போட்டு கால்வாய் அமைக்கப்பட்டுள்ளது. இதனால் அதிருப்தி அடைந்திருக்கூடிய மக்கள் கழிவுநீர் கால்வாய் நடுவே உள்ள மின்கம்பத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். பழனி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற பெண்ணின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
பழனி அருகே உள்ள காவலப்பட்டியைச் சேர்ந்த மௌலியாவுக்கு கடந்த 9ஆம் தேதி பழனி அரசு மருத்துவமனையில் குழந்தை பிறந்தது. அவரது உடல்நிலை திடீரென மோசமானதால் சிகிச்சைக்காக மதுரையில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்தார். மௌலியாவின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி பழனி கொழுமம் சாலையில் அவரது உறவினர்கள் மறியல் போராட்டம் நடத்தினர். அரியலூரில் கனமழையால் மரம் முறிந்து விழுந்ததில் லாரி ஓட்டுநர் உயிரிழந்தார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைரோடு பகுதியில் சேர்ந்தவர் லாரி ஓட்டுநர் செல்வம். வாலாஜா நகரில் உள்ள தனியார் நிறுவனத்திற்கு லாரியில் ஜெனரேட்டரை கொண்டிருந்த நிலையில் அது இறக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது அங்கிருந்த பழமையான மரம் முறிந்து விழுந்ததில் செல்வம் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கொடைக்கானல் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் கடும் குளிர் நிலவியது. ஏரிச்சாலை, மூஞ்சிக்கல், செண்பகனூர் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. மழை தொடர்வதால் நீர்நிலைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன. தஞ்சாவூர் மாவட்டம் அதிராம்பட்டினத்தில் கனமழையால் குடியிருப்புகளுக்குள் மழைநீருடன் கழிவுநீரும் புகுந்ததால் மக்கள் கடும் இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர். ஷாஜா நகரில் நீண்ட நாட்களாக வடிகால்கள் சுத்தப்படுத்தப்படாமல் இருந்த நிலையில் 600க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்துள்ளது. இதனால் பொதுமக்கள் வெளியே வர முடியாமல் சிரமம் அடைந்து வருகின்றனர். இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கனமழையால் காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட 15வது வார்டு பகுதியில் மழைநீர் தேங்கி நிற்பதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. காஞ்சிபுரத்தில் விட்டுவிட்டு கனமழை பெய்ததால் பலவர்மேடு, அருந்ததிப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளை மழைநீர் சூழ்ந்துள்ளது. இதனால் பொதுமக்கள் கடும் இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர். மழைநீரை உடனடியாக அகற்ற மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 5 மணி நேரம் கனமழை கொட்டி தீர்த்தது. தென்மேற்கு வங்கக்கடலில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால் சிவகங்கை, திருப்பத்தூர், தேவக்கோட்டை, மானாமதுரை உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் சாலைகளில் வெள்ளநீர் பெருக்கெடுத்து ஓடியது. தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் விடிய விடிய பெய்த கனமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. புதுக்கோட்டை நகரம், அறந்தாங்கி, கந்தர்வக்கோட்டை, கரம்பக்குடி, கீரமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. மழை தொடர்வதால் நீர்நிலைகள் வேகமாக நிரம்பும் நிலையில் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்ட பூந்தமல்லியில் கனமழை பெய்த நிலையில் மழைநீருடன் கழிவுநீரும் கலந்ததால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. சுந்தநகர், கீர்த்தி கார்டன் உள்ளிட்ட பகுதிகளில் கடும் துர்நாற்றம் வீசுவதால் மக்கள் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். தொடர்பாக சம்பந்தப்பட்ட பகுதியை பார்வையிட வந்த நகராட்சி ஆணையர் நாராயணனிடம் பொதுமக்கள் சரமாரியாக கேள்வி எழுப்பினர். கழிவுநீரை அகற்ற உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் உறுதியளித்தார். தஞ்சாவூர் மாவட்டம் அதிராம்பட்டினத்தில் 200 மீட்டருக்கு கடல் உள்வாங்கியதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். அதிராம்பட்டினம் ஏரிப்புறக்கரை கடற்கரையில் கடல் உள்வாங்கி இருப்பதோடு பலத்த காற்றும் வீசியது. மீன்வளத்துறை எச்சரிக்கையை அடுத்து இப்பகுதி நாட்டுப் படகு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லவில்லை. படகுகளை பாதுகாப்பான இடங்களில் நிறுத்தியுள்ளனர். விருதுநகர் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் நடைபெற்ற வேலைவாய்ப்பு முகாமில் 100க்கும் மேற்பட்டோருக்கு பணி நியமன ஆணை வழங்கப்பட்டது. இதில் விருதுநகர், சிவகாசி, கோவை, தென்காசி, சென்னையில் பணியாற்றக்கூடிய வகையில் ஊழியர்களை தனியார் நிறுவனங்கள் தேர்வு செய்தன. பணிக்காக தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர் சாந்தா பணியாணைகளை வழங்கினார். தஞ்சாவூர் அருகே உணவு தர தாமதமானதால் உணவகத்தை 3 இளைஞர்கள் அடித்து நொறுக்கிய காட்சிகள் வெளியாகியுள்ளன. கரந்தையைச் சேர்ந்த சிராஜுதீன் நடத்தி வரும் உணவகத்துக்கு சென்ற இளைஞர் ஒருவர் ஃப்ரைட் ரைஸ் கேட்டுள்ளார். கூட்டம் அதிகம் இருப்பதால் சற்று தாமதமாகும் என கடை உரிமையாளர் தெரிவித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த இளைஞர் தனது நண்பர்கள் இருவருடன் வந்து கடையை அடித்து நொறுக்கினார். சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளின் அடிப்படையில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் திருவாலாங்காடு அருகே கோவிலில் 2 ஐம்பொன் சிலைகள் திருடு போயுள்ளன. பழையனூர் கிராமத்தில் உள்ள மடுவங்கரை சின்னம்மன் கோவிலில் 2.5 அடி உயர பரசுராமன் மற்றும் அம்மன் சிலைகள் திருடப்பட்டுள்ளன. மேலும் அம்மனுக்கு அணிவிக்கப்பட்டிருந்த 1.5 சவரன் தங்கத்தாலையும் திருடு போனது. கூட்டை உடைத்து திருடிச் சென்ற நபர்களை திருவாலாங்காடு போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். தமிழக மீனவர் மீது இந்திய கடற்படை துப்பாக்கிச்சூடு நடத்தியதை கண்டித்து நாகையில் 7 மாவட்ட மீனவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 21ஆம் தேதி நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த மயிலாடுதுறை மாவட்ட மீனவர் வீரவேல் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது.
இதனை கண்டித்து நாகை தலைமை தபால் நிலையம் முன்பு நடைபெற்ற போராட்டத்தில் நாகப்பட்டினம், மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த 1000-க்கும் மேற்பட்ட மீனவர்கள் பங்கேற்றனர். மேலும் அண்மைச் செய்திகளுக்கு தொடர்ந்து நினைந்திருங்கள். உங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு.